ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து பகவத்கீதை நம் வாழ்வின் துணை அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கி நம்ம வந்து சர்ச்சை பண்ண போகிறோம் வாழ்வின் துணை அப்படின்னு சொல்லி இந்த அறிமுகப்படுத்தின அம்மையார் வந்து அழகாக சொன்னாங்க கணவன் மனைவி பணம் செல்வாக்கு பொருள் இதெல்லாம் நம் வாழ்வின் துணை ஆனால் இது வந்து கடைசி வர நம்ம கூட வராது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் அதே நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு வந்து யாருக்குமே புதுசு கிடையாது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிக்கிற பலமுறை உணர்ந்த ஒரு தலைப்பு உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ரீவைண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் மறுபடியும் ஒரு முறை எடுத்து கூறுகிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஏன்னா நீங்களே பல முறை வாழ்க்கையில் அனுபவித்த விஷயம் இது இன்றைக்கி வந்து நிறையா பேர் இந்த சொற்பொழிவு சத் சங்கத்துக்காக கூடியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது நமக்கு நம்மளையே பிடிக்காமல் ஆயிருக்குதா எனக்கு என்னையே பிடிக்கலப்பா என் குணங்கள் எனக்கே பிடிக்கல கொஞ்சம் கூட மாறணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றியிருக்கலாம் நிறையா பேருக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் ரொம்ப அகம்பாவம் பிடித்தவர்கள் மட்டும்தான் நான் செய்வதெல்லாம் நூறு சதவீதம் சரி என்று நம்புகிறார்கள் ஆனால் பாக்கி எல்லாருமே நேற்றைக்கு அப்படி நேற்றைக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது போன வாரம் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்க கூடாது அதை நினைத்து வருந்துபவர்கள் அதிகம் அதுதான் இன்னைக்கு தலைப்பே எல்லாருக்குமே தெரியும் பணம் நம் வாழ்க்கையின் முழுமையான பாதுகாப்பு கிடையாது குடும்பம் நம் வாழ்க்கையின் முழுமையான பாதுகாப்பு கிடையாது நம்மளுடைய செல்வாக்கும் நம்மளுடைய வாழ்வின் நிலை அதுவும் முழுமையான பாதுகாப்பு கிடையாது வைணவர்கள் வந்து பேசக்கூடாத ஒரு விஷயம் இருந்தாலுமே ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு விஷயம் ஒரு பழைய தமிழ் சினிமா பாட்டு நம்மெல்லாம் ஆன்மீகவாதிகள் அதை பேசக்கூடாது இருந்தாலும் நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கலாமே அந்த ஒரு பாட்டிற்கு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசியில் யாரோ ரொம்ப பாகவதம் பகவத்கீதையில் கூறப்பட்ட விஷயம் அப்படியே சொன்னது யாருமே நம்ம கூட கடைசி வரை வர முடியாது பணம் இருந்தால் ஆனால் என்ன மனசு என்ன பண்ணுதுன்னா இந்த பணம் குடும்பம் நம்மளுடைய வாழ்வின் நிலை இந்த மூணில் எதையாவது ரொம்ப இருக்க பிடித்து கொண்டு இது இருந்தால் வாழ்க்கை செம்மையாக செழிப்பாக இருக்கும்னு பொய்யா மனசு நம்ப வைக்குது நம்மளை இப்போது எப்படி சொல்கிறது தமிழில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது பேங்கில் வந்து நிறையா பணம் இருந்ததுன்னா செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறோம் இது பொய் கிடையாது கொஞ்சம் வயசாகி வருது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னா சேமிப்பு பே வங்கியில் சேமிப்பு இருந்துருச்சுன்னா அப்புறம் கவலை இல்லை அப்படின்னு மனசு சொல்லணும் குழந்தைகள்லாம் நல்ல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாயிடும் அப்படின்னு நம்ப வைக்கும் நான் வந்து இந்த இயக்கத்தின் பொறுப்பாளர் இந்த ரெசிடென்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் இந்த சமுதாயத்தின் மேலதிகாரி சரி இது வந்து என்ன காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் கிடையாது முதல்ல பணம் பணம்ங்கிற விஷயத்தை எடுத்துக்குவோமே பணம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி லட்சுமி தேவிக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பெயர் சஞ்சலா சஞ்சலா அப்படின்னா பகவத்கீதையில் கூட அந்த வார்த்தையை கிருஷ்ணர் அர்ஜுனர் உபயோகம் செய்கிறார் சஞ்சலம் ஹிம்மன கிருஷ்ணா என்னுடைய மனசு சஞ்சலம் அப்போ லக்ஷ்மி தேவிக்கு சஞ்சலா அப்படின்னு ஒரு பேர் சாஞ்சாடிக்கிட்டே இருக்கும் பணம் ஒழுகும் நதியை போன்றது ஒரு இடத்துலேங்குமே தங்காது எங்கேயுமே தங்காது பணத்தை இரும்பு பெட்டியில் போட்டு பூட்டி நமது சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நம் நம்புகிறோம் என்றால் அது பெரும் முட்டாள்தனம் தனம் பணம் நிற்கவே செய்யாது எங்க பெருமாளை நாராயணரை பகவான் கிருஷ்ணரை ஸ்துதிக்கிறோமோ அங்கே கொஞ்ச நாளைக்கு லக்ஷ்மி தேவி இருப்பாங்க அவ்வளோதான் கணவனை துதிபாடும் இடத்தில் மனைவி வந்து அமைதியாக இருப்பார்கள் நாராயணரை வணங்கினால் அங்கே லக்ஷ்மி பிராட்டி கொஞ்ச நாள் இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அவங்க ஒழுகும் நதி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தங்க மாட்டாங்க அவர்களை தக்க வைத்து கொள்ளலாம் தங்க வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சா அது பெரும் முட்டாள்தனம் தங்கவே மாட்டாங்க ஆங்கிலத்தில் கூட மைடஸ் டச் அப்படின்னு ஒரு அழகான கதை இந்த பள்ளிக்கூடத்திலெல்லாம் படிக்கும்போது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான கதை மைடஸ் டச் அந்த அரசன் தான் எதை தொட்டாலும் பொன்னாகி விட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த வரமும் கிடைத்தது எதை தொட்டாலும் பொன்னாக மாறிச்சான் தங்கமாக மாறிச்சான் ஐயோ பேராசை பேராசை தங்கமாச்சே தங்கமாச்சே வீட்டில் போய் எதை தொட்டாலும் அரண்மனையில் எதை தொட்டாலும் தங்கம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுச்சு பேரானந்தம் ஐயோ எல்லாமே தங்கம் அப்புறம் அடுத்த நாளைக்கு காலையில் சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த சாப்பிட்ற பலகாரத்தை தொட்டார் அதுவும் தங்கமாக போச்சு இட்லி தங்கமாக போச்சு தோசை தங்கமாக போச்சு நாசிலாமா தங்கமா போச்சு எப்படி சாப்பிட்றது பட்டினி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மகள் ஓடி வந்தால் ரொம்ப ஆனந்தத்தில் போல் மகளை அரை அரவணைத்து கொள்ள போனார் அவர் மகளும் தங்கமாக அப்புறம் எப்படியாவது இந்த வரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுக்க ஆரம்பித்தார் வரத்தை இதுதான் இந்த உலகத்தில் பணம் நிரந்தரமாக தங்காது லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்கவே மாட்டார்கள் போயிட்டே இருப்பா அதனால் பணத்தினால் எனக்கு வந்து முழுமையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சா கிடையாது ஏன்னா பாகவதத்தில் ஒரு வரி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது குந்தி குந்தி அம்மையார் சொல்கிறாங்க ஜப்பட்டீரமாயா நிர்ஜனங்கஹரே எதிர்பாராமல் இருக்கும் போது மாயை வந்து ஒரு அறை ஒரு அடி கொடுத்து நம் கைகளில் இருப்பதை எல்லாம் அப்படியே பிடித்து இழுத்து கொண்டு போய்விடும் கதியில்லாமல் அழுது கொண்டு இருப்போம் எல்லாத்தையுமே மாயை கொண்டு போய்விடும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால் பணத்தினால் நம்பிக்கை வேண்டாம் ஆனால் பணத்தை நம்ம தக்க வைக்கலாம் எப்படி நாராயணரை துதிக்கும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடும் போது அந்த பக்தனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை கடவுள் உணர்ந்து தேவையான பொண்ணும் பொருளை கொடுப்பார் அப்படி தான் தக்க வைத்து கொள்ள முடியும் என கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சத்தியம் பண்ணுகிறார் அனநியஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்தியபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யம் அனன்யமாக என்னை பஜனை செய்து கூடிய பக்தருக்கு அவர்கள் கைகளில் என்ன இருக்கிறதோ அதை நான் பாதுகாப்பேன் அவருக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் கடவுள் கூட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறார் அந்த என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அனன்யஸ் சிந்தையன் தோமாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறார் அந்த கம்பெனியின் பெயர் யோகக்ஷேமம் என்ன சொல்கிறார் என் கம்பெனியில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்கள் கைகளில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை நான் பாதுகாத்துக் கொள்வேன் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார் இதுதான் உண்மையான வாழ்க்கை துணை பணம் கிடையாது குடும்பமும் கிடையாது ஏன்னா நீங்கள் பாருங்களேன் மகாபாரதம் பாகவதத்தில் திரௌபதி அம்மையாருக்கு எவ்வளவு அழகான குடும்பம் ஐந்து கணவர்கள் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு கிடையாது ஐந்து கணவர்கள் இவர்கள் ஐவரும் தேவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது தேவர்கள் ஒருத்தர் வந்து தர்மராஜரின் புதல்வன் இனி ஒருத்தர் இந்திரனின் மகன் ஒருத்தர் வாயுவின் மகன் அப்புறம் அஸ்வினி குமாரர்கள் சாதாரண மனிதர்களே கிடையாது தேவர்கள் ஈரேழு பதினாலு உலகத்தையும் காக்கும் வல்லமை படைத்த தேவர்கள் அவர்கள் அவர்கள் புதல்வர்கள் இப்படி சக்தி படைத்த மக்க கணவர்களை கொண்டு ஆனால் ஒரு இன்னல் வந்தபோது ஒரு சங்கடம் இடைஞ்சல் வந்தபோது ஐந்து கணவர்களும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் ரெண்டு கையையும் அந்த அம்மையார் தூக்கி ஹே மாதவா மதுசூதனா பாகி பாகி என்னை காப்பாற்றி அருள்வாயாக எனக்கு வேற கதியே கிடையாது நீயே என் கதி அப்படின்னு அழுதபோதுதான் பகவான் வந்தார் பகவான் தான் காப்பாற்றினார் இவ்வளவு அழகான குடும்பம் இருந்து என்ன செய்தார்கள் பாருங்க ஹரிச்சந்திரனுடைய கதையை பாருங்கள் பாகவதத்தில் பிரகலாத் அரசர் மகா பேரரசர் பிரகலாதருடைய கதையை பாருங்கள் சொந்தம் குடும்பம் அப்பாவே கொல்றதுக்காக இறங்கிட்டாரு அம்மானால் ஒன்றுமே செய்ய முடியல எப்படியெல்லாம் கொல்ல பையன் சொன்ன பேச்சு கேட்கல எவ்வளவு கோபம் பாருங்களேன் நம்ம குழந்தைங்க கூட நிறையா நேரம் நம் சொல் பேச்சு கேட்பதே கிடையாது அதுக்காக அவங்களையெல்லாம் கொல்றதுக்காக இறங்குவோம் தான் சொல்வதை கேட்காததனால் பிரகலாதனை கொன்றுவிட வேண்டும் என்று அகங்கரித்தார் ஹிரண்ய கஷிப்பு என்னவெல்லாம் முயற்சி செய்தார் பகவான் காப்பாற்றி கொண்டே இருந்தார் யோகக்ஷேமம் என் பக்தனைக்காவதெல்லாம் அழகா பகவத்கீதையில் சொல்றாரு பிரதிஜானீஹி கௌந்தேயா நமே பக்த பிரணி அழகான ஸ்லோகம் ீஹி கௌந்தேயா நமே பக்த பிரணி அர்ஜுனா நீ சென்று பறைசாற்றி கூறு சத்தம் போட்டு நீ சொல்லு என்ன கிருஷ்ணரின் பக்தருக்கு அழிவே கிடையாதுன்னு நீ போய் சொல்லு அப்படிங்கிறார் உடனே அர்ஜுனர் கேட்குறாரு கிருஷ்ணா அதை நீங்களே சொல்ல வேண்டியதான் என்னையேன்னு சொல்ல சொல்றீங்க பகவத்கீதையில் எல்லா ஸ்லோகமும் நீங்க தான் சொல்றீங்க இதை மட்டும் நான் ஏன் போய் சொல்லணும் அதுவும் நீங்களே சொல்லுங்களேன் கவுந்தேயா குந்தியின் மகனை நீ போய் சொல் கிருஷ்ணரின் பக்தர்களுக்கு அழிவே கிடையாது என்று நீ போய் சொல் அர்ஜுனர் கேட்குறாரு அதை நீங்களே சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா நான் வார்த்தை கொடுத்தால் தவறி விடுவேன் ஆண் என் பக்தர்கள் ஏதாவது வாக்கு கொடுத்தால் அதை தவறாமல் பாதுகாப்பேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் நான் வாக்கு கொடுத்தேன்னா சில நேரம் தவறிடுவேன் என்ன யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் என்ன பண்ணுறது உன்னை காப்பாற்றுறதுக்காக ரதத்தின் சக்கரத்தை தூக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என் வாக்கை நான் காப்பாற்ற முடியவில்லை ஆனால் உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேனானால் தலையே போனாலும் சரி உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார் அதனால தான் சொல்கிறார் அர்ஜுனா நீ சொல்லு நீ சொன்னையை நான் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறேன் அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் தன்னை விட ஒருபடி உயர்த்தே பிடித்தி இருக்கிறார் பக்தர்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் அவங்களுக்காக எந்த தியாகத்தை செய்வதற்கும் அவர் தயார் அதனால தான் இந்த பணம் பொருளெல்லாம் நிலையானது கிடையாது எப்போ வேணால் நம்மளை ஏமாற்றிட்டு போய்டு கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஏமாற்றி பாருங்கள் தசரத மகாராஜாவின் பிரகலாதருடைய வாழ்க்கையை பாருங்கள் திரௌபதி அம்மையாரின் வாழ்க்கையை பாருங்கள் தசரதரின் வாழ்க்கையை பாருங்கள் உயிரை விட மேலாக நேசித்தார் கைகேயி அம்மையாரை எந்த அளவுக்கு நேசித்தார் ஆனால் அவர் மரணத்துக்கு அவர் இறப்புக்கு அந்த கைகேயி தாயாரே காரணமாயிட்டாங்க குடும்பம்னா அதாவது பொதுவாக குடும்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க ஒன்றாக கூடும்போல் இன்பம் தருவது தான் குடும்பம் நம்ம எல்லாம் ஒன்றா கூடும்போது இன்பமாக இருக்கணும் அது குடும்பம் ஆனால் சில நேரத்தில் ஒன்றா கூடும்போது இன்பமெல்லாம் கிடையாது பூகம்பமாக இருக்கும் அப்படியே நிலநடுக்கம் மாதிரி இருக்கும் ஏன்னா கலிகாலத்தில் எல்லாருமே சுயநலவாதிகள் ஆகிவிட்டார்கள் குழந்தைகள் ஆசைப்படுவது நடக்கவில்லை என்றால் பெற்றோர் மீது கோபம் கணவன் கூறுவது மனைவி கேட்காவிட்டால் மனைவி சொல்வது கணவன் அனுசரிக்காவிட்டால் பெருங்கோபம் பொறாமை போட்டி குடும்பம் முழுமையான பாதுகாப்பு கிடையாது கலிகாலத்தில் குடும்பம் அழகான பாதுகாப்பு பாதுகாப்பாக இருந்தால் எதற்காக இவ்வளவு முதியோர் இல்லம் ஆரம்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் முதியோர் இல்லம் தெருவுக்கு தெருவு வந்தாச்சு குழந்தைகளை அது குழந்தைகளுக்கு நீ பெற்றோர்கள்கிட்ட அன்பு இருந்தாலும் சரி வெளிநாட்டில் எங்கேயாவது ரொம்ப தொலைவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு பெற்றோர்களை காசை கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவாங்க பணமும் நம்மை பாதுகாக்காது குடும்பம் நம்மளை முழுமையாக பாதுகாக்காது வாழ்வின் நிலை ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே இன்ப துன்பங்கள் நிறைந்தது எப்போ என்ன வேணால் நடக்கலாம் எந்த நேரத்தில் அரசனை ஆண்டியாக்குவதும் ஆண்டியை அரசனாக்குவதும் கடவுளின் திருவிளையாடல் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டிருக்கு ரொம்ப கவனமாக கேளுங்க விஸ்வாமித்ர முனிவர் ஒரு தடவை பெரும் பண்டிதர் ஆனால் அவருக்கு கொஞ்சம் அகம்பாவம் அவருக்கு கொஞ்சம் அகம் அப்படின்னு அகங்காரம் அவருக்கு கொஞ்சம் அதிகம் விஸ்வாமித்ர ஒரு நாளைக்கு அப்படியே ஊர் போயிட்டுருக்காரு இருக்காரு நல்லா தண்ணி தாகம் குடிப்பதற்கு ஊருக்கு மத்தியில் ஒரு கிணறு அந்த கிணறில் ஒரு அம்மையார் அப்படியே தண்ணி எடுக்கிறாங்க கிணத்துலேருந்து தண்ணி இழுத்துடு பழைய காலத்துலலாம் அப்படித்தானே கிணத்துல வந்து அந்த சக்கரத்தை போட்டுக்கிட்டு தண்ணியை இறச்சி எடுப்பாங்க அப்போ இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு பெரும் தண்ணி தாகம் உடனே விஸ்வாமித்திரர் அங்கே போயிட்டு அம்மா தாயே கொஞ்சம் குடிக்க தண்ணி தர்றீங்களா அந்த அம்மாவும் சரி தர்றேன் ஆனால் ஐயா உங்களை பார்த்தா புதுசாக இருக்கே இந்த ஊருக்கு இந்த ஊரில் அவங்களையெல்லாம் பார்த்தது கிடையாது யார் நீங்கள் அப்படின்னு கேட்ட விஸ்வாமித்திரர் நினச்சாரு ஏதோ ரொம்ப அவலமான ஒரு பெண் வெகுளி பெண் இவங்க எல்லாம் போய் நம்ம விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கு நான் யார் பெரும் பெருமா பெரும் முனிவர் ரிஷி ஞானி இதெல்லாம் போய் விளக்கிட்டு இருக்க முடியுமா அவங்ககிட்ட அதனால் விளக்காமல் இவர் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து ஒரு வழிபோக்கன் ட்ராவலர் ஐ எம் ஜஸ்ட் எ ட்ராவலர் வழிபோக்கன் அப்படின்ட்டார் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு வழிபோக்கர்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று சூரியனும் இனி ஒன்று சந்திரனும் நிலாவும் கதிரவனும் இவங்க தான் எப்பவுமே பிரயாணம் செய்து கொண்டே இருப்பார்கள் இவங்க ரெண்டு பேர் தான் வழிபோக்கர் நம்மெல்லாம் கிடையாது நம்மெல்லாம் ஒரே குட்டையில் மாட்டேங்க ஐயா நீங்கள் யார் சரியாக சொல்லுங்க அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு பெருமதிர்ச்சி இது ஒரு கிராமத்து பெண் இவ்வளவு தெளிவாக அறிவாக பேசுகிறாங்களே மறுபடியும் கேட்டாங்க நம்ம நீங்கள் யார் உடனே இவர் சொன்னார் சரி நான் விருந்தினர் வந்து ரெண்டு நாளில் போயிடுவேன் நான் விருந்தினன் அப்படின்னு கெஸ்ட் அப்படின்னாங்க உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க நம் வாழ்க்கையில் இளமையும் செல்வமும் மட்டும்தான் விருந்தினர்கள் வருவார்கள் போவார்கள் உண்மைதானே நமக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் இளமையாக அழகாக இருந்தோம் இப்போ முதியவர்களாகிகிட்டு இருக்கோம் இளமையும் செல்வமும் மட்டும் தான் விருந்தினர்கள் அவர்கள் வருவார்கள் வந்த வழியே திரும்பி போவார்கள் இவர்கள்தான் விருந்தினர்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க விஸ்வாமித்தருக்கு பெருமதிர்ச்சி என்ன இந்த அம்மா இவ்வளோ ஆழமாக பேசுகிறாங்க அப்போ கோபமும் வருது ஏன்னா இவரனால சரியான பதில் சொல்ல முடியல அந்த கோபமும் கூட வருது அந்த ஏன்னா அகம்பாவம் மறுபடியும் அம்மையார் கேட்குறாங்க ஐயா நீங்கள் யார் கரெக்டாக சொல்லுங்களேன் அப்போ அவர் சொல்கிறாரு நான் பிடிவாதக்காரன் அப்படிங்கிறார் கோபத்தில் நான் ரொம்ப பிடிவாதக்காரர் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த படைப்பிலையே நகமும் முடியும் மட்டும் தான் பிடிவாதக்காரர்கள் எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு வெட்டினாலும் நகமும் முடியும் தான் பிடிவாதக்காரர்கள் வேற யாருமே பிடிவாதக்காரர்கள் கிடையாது பயங்கரமாக ஆயிடுச்சு அப்படியே இந்த அம்மா பெரும் பெரும் ஞானி அப்படிங்கிறத மெதுவாக விஸ்வாமித்ரர் உணர்கிறார் அப்புறம் ஐயா நீங்க சொல்லலையே நீங்க யாருன்னு அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு நான் ஒரு பொறுமைசாலி அப்படிங்கிறார் பொறுமையாக இருப்பேன் பொறுமைசாலி இந்த உலகத்துல பூமி தாயாரும் மரமும் மட்டும் தான் பொறுமைசாலிகள் அது சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லி இருக்கிறார் சுனீச்சேன தரோரேவ சகிஷ்ணுனா மரமும் புற்கொடி மட்டும் தான் பொறுமையானவர்கள் பூமி தாயாரும் மரமும் மட்டும்தான் ஏன்னா எவ்வளோ மிதி மிதிக்கிறோம் பூமியை என்னவெல்லாம் பண்ணுறோம் தண்ணிக்காக கிணறு வெட்டுறோம் குழி தோன்றோம் வீடு கட்டும்போது குழியை தோன்றோம் என்ன பண்ணாலும் அம்ம பூமி தாயார் பொறுமையாக நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பூமியும் மரங்கள் மட்டும்தான் தான் என்னெல்லாம் அடித்தாலும் உடைச்சாலும் அதை வெட்டினாலோ நமக்கு பழங்களை தந்து கொண்டே இருப்பன கடைசியில் இவர் சொல்கிறாரு மறுபடியும் அம்மா கேட்குறாங்க ஐயா நீங்கள் யார் இவர் சொல்கிறார் நான் விஸ்வாமித்ரன் பெரும் ரிஷி ஞானி அப்போ அந்த அம்மா சிரிக்கிறாங்க விஸ்வாமித் ஏன் சிரிக்கிறீங்க இல்லை ரொம்ப சிரிப்பாக வருது உங்கள் பேச்சை கேட்டு ஏன் சிரிக்கிறீங்க நான் இந்த உடல் என்று நினைப்பவன் அடிமுட்டாள் அப்படின்ட்டாங்க அந்த அம்மா நான் இந்த உடல் நான் உடல் அப்படின்னு நினைக்கிறவன் அடிமுட்டாள் அப்படின்ட்டாங்க விஸ்வாமித்ரர் இவ்வளவு தூரம் பெரும் ஞானி அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட பெரும் ஆணவத்துடன் கர்வத்துடன் வந்தவருடைய மனசு சின்னாபின்னமாக உடைந்தது அந்த சாதாரண ஒரு கிராமத்து பெண்மணி அவரை தோக்கடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வாழ்க்கை இப்போ நம்ம சொன்னோம்ல நிறைய விஷயம் நம் பயணி கிடையாது விருந்தினர் கிடையாது இளமையும் செல்வமும் எப்பவுமே நிற்காது ஒன்றுமே கிடையாது ஆகமா அபாயினோ அனித்யஸ்தாம் ஸ்திதீக்ஷஸ்வபாரதா அர்ஜுனா உனக்கு அனைத்து செல்வமும் பேரும் புகழும் எப்படி கிடைத்ததோ அதே மாதிரி இது ஒரு நாளைக்கு உன்னை விட்டு போய்விடும் இந்த உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் ஆன்மாவும் கடவுளும் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இந்த மற்ற விஷயங்களை எப்படி நம்ம நம்பிக்கையோடு இது செய்யறது அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார் உண்மையான துணைவன் நான் மட்டுமே அப்படிங்கிறார் இது எந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்னா சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருட்சதி சுஹ்ருதம் நம் கூட பிறந்தவர்களை அண்ணனை தங்கையை சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்வது வழக்கம் ஏன் அப்படி சொல்கிறோம் உதரம் அப்படின்னா வயர் நம்மளுடைய வயிறு அந்த வயிற்றினை பங்கு கொண்டவர்கள் தாயின் ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அதனால் ஒன்னா அந்த வயிற்ற பங்கு வச்சதுனால சஹ உதரன் உதரம்னா வயிறு சஹ உதரன் சஹ உதரி தாபோதரன் வயிற்றில் பகவானின் வயிற்றில் கயிற்றை வைத்து கயிறை வைத்து கட்டியதுனால் தாபம் தாபம்னா கயிறு கயிறை வச்சு வயிற்றுல கட்டினதனால் அவருக்கு தாமோதரன் தாம உதரன் சஹா உதரன் சஹா உதரி சகோதரி அதே மாதிரி பகவான் சொல்றார் ஒரு இதயத்தை பங்கு வைத்தவர் நாம் இருவரும் சு ஹிருத் ஹிருத்னா ஹிருதயம் இதயம் நீயும் உன் இதயத்தில் குடிகொள்கிறாய் நானும் உன் இதயத்தில் குடிகொள்கிறேன் நாம் இருவரும் ஒரு இதயத்தை பங்கு வைத்தவர்கள் உன் என்னை விட வேறொரு நலம் விரும்பி இந்த படைப்பிலேயே உனக்கு கிடையாது ஐ எம் த பெஸ்ட் அண்ட் த டாப் மோஸ்ட் அண்ட் த ஃபோர் மோஸ்ட் வெல் விஷர் ஆஃப் யார் உன் நலம் விரும்பி நான் மட்டுமே அப்படிங்கிறார் வேற யாருமே கிடையாது எவ்வளவு நியூ இயர் எவ்வளவு தீபாவளி எவ்வளவு திருவிழாக்கள் எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு ஒரு நியூ இயருக்கும் இனி அடுத்த வருஷம் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் வாழ்க்கை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எங்கே போச்சு அந்த சத்தியமெல்லாம் வாக்குகள் தவறிக்கொண்டே இருப்போம் நாம் நிரந்தரமாக பொறுமையாக பகவான் இவன் இன்று திருந்து விடுவான் நாளை திருந்து விடுவான் என்று நம்மேல் நம்பிக்கை கொண்டு இரண்டு கைகளையும் தூக்கி காத்து கொண்டே இருக்கிறார் நாம் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறோம் பகவான் நம் வருகைக்காக காத்துக்கிட்டே இருக்கார் நம்மளும் ஏமாத்திக்கிட்டே இருக்கோம் இருந்தால் கூட ஒரு தவறு செய்யாமல் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் பௌதீகமாக ஆசைப்படுகிறோம் வீடு வேண்டும் என் மகளின் திருமணம் நடக்க வேண்டும் கிருஷ்ணா எனக்கு எல்லாம் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏன் ஒரு நம்பிக்கை இவன் நாளைக்கு திரும்பி வந்து விடுவான் என்று ஏமாற்றிக்கொண்டே கொண்டே இதை இதைவிட உயர்ந்த நண்பன் இந்த உலகத்திலேயே கிடையாது ஏன்னா வேற எந்த நண்பர்கள் ஆனாலும் ஒரு முறை ஏமாற்றுங்கள் இரண்டு முறை ஏமாற்றுங்கள் மூன்றாவது முறை உங்களை விட்டு சென்று விடுவார்கள் இந்த பூமியில் வந்து பிறந்த நாள் முதல் நான் கடவுளை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறேன் பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார் இவரை விட உயர்ந்த நலம் விரும்பியே இந்த படைப்பில் கிடையாது த மோஸ்ட் டாப் மோஸ்ட் வெல் விஷர் வேறு யாருமே கிடையாது தன் பக்தனுக்காக அனைத்தையும் துறக்கக்கூடிய ஒரு தனி குணம் படைத்தவர் நீங்கள் பாருங்கள் மகாபாரதத்தில் ஒரு நாளைக்கு சகுனி சொல்கிறார் துரியோதனா கிட்ட துரியோதனா எல்லா அரசர்களும் எந்த பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் கிருஷ்ணர் மட்டும் இதுவரை முடிவே சொல்லலை முடிவை தெரிவிக்கலை நம்ம கூடையா பாண்டவர் கூடையார் ஏன் அவர் இதுவரை சொல்லாமல் இருக்கார் அது ரொம்ப சந்தேகமா இருக்கு அதோட நீ தெளிவுபடுத்திக்கிட்டு வா அப்படிங்கிறார் உடனே துரியோதனனும் பகவானை பார்ப்பதற்காக செல்கிறார் அன்னைக்கு பார்த்து அர்ஜுனரும் வந்துட்டார் பகவானை சந்திப்பதற்காக அர்ஜுனரும் வந்துட்டார் பகவான் என்ன செய்தார் துரியோதனனையும் பார்த்தார் கிருஷ்ணனையும் பார்த்தார் வேணும்னே கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் உம் ரொம்ப கண்ணெல்லாம் டைட்டாக மூடிட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க துரியோதனன் வந்து தலை பக்கத்தில் உட்காந்துட்டாரு அர்ஜுனர் கால் பக்கத்தில் உட்காந்துட்டார் அப்படியே கொஞ்ச நேரம் கழிஞ்சு எந்திரிக்கிறது மாதிரி கண்ணை துறந்து கால் கிட்ட இருந்த அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா எப்போ வந்த அப்படின்னு கேட்குறார் ஆனால் பதில் தலைகிட்ட இருந்து வருது நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு திரும்பி பார்க்கிறார் ஓஹோ துரியோதனா நீயும் வந்திருக்கிறியா என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க என்ன விஷயம் சரி அப்போ ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் ஒரு கோரிக்கையோட வந்திருக்கிறோம் சரி அர்ஜுனா உன்னை தானே முதல்ல பார்த்தேன் சரி நீயே சொல்லு அப்படிங்கிறார் உடனே துரியோதன் சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது நான் தான் முதல்ல வந்தேன் அதனால் எங்கிட்ட தான் கேட்கணும் சரிப்பா துரியோதனா நீயே சொல்லு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களும் பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் எல்லாருமே வந்து எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க பாண்டவர்கள் பக்கமாக இல்லை கௌரவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் எந்த பக்கம் சொல்லவே இல்லை எங்க கூடையா பாண்டவர்கள் கூடையா ரெண்டு பேரும் வந்துட்டீங்க என்ன செய்வது சரிப்பா நான் வந்து ரெண்டாக பிரியறேன் ஒரு இடத்துல நான் நிற்பேன் நிராயுதபாணியாக ஆயுதங்களை கையினால் தொடக்கூட மாட்டேன் யுத்தம் செய்ய மாட்டேன் போர்சை புரிய மாட்டேன் சண்டை போட மாட்டேன் தனிமரமாக நான் வெறுமனே நிற்பேன் ஆனால் என்னுடைய இனியொரு பக்கம் யாதவர்களின் பெரும் சேனை பெரும் படை இந்த பூவுலகில் தோல்வியே காணாத பெரும் படை அவர்கள் இன்று வரை தோற்றதே கிடையாது என்னுடைய அந்த படை இனியொரு பக்கம் துரியோதனா உனக்கு என்ன வேணும் நான் வேணுமா என் படை வேணுமா நான் வந்து ஆயுதத்தை கையினால் தொடக்கூட மாட்டேன் போர் புரிய மாட்டேன் வெறுமனே தனிமரமாக நிற்பேன் என் படை வேண்டுமா துரியோதனன் கேட்டார் கிருஷ்ணா நீங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டீங்களா இல்லை எடுக்க மாட்டேன் சண்டையும் போட மாட்டீங்களா சண்டை போட மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சத்தியமாக சத்தியமாக அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் படையே போதும் அப்படின்ட்டார் பெரிய அறிவாளின் அப்படிங்கிற நினைப்பு அதான் கீதையில் அழகாக சொல்லியிருக்கு ஜெயஸ்து பாண்டு தேஷாம் பக்ஷ ஜனார்தனா பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் ஏன் அவர்கள் பக்கம் ஜனார்தனன் இருந்தார் தேஷாம் பக்ஷ ஜனார்தனா அவர்கள் கூட ஜனார்தனன் இருந்தார் அப்படியே அர்ஜுனன் மனதால பிரார்த்தனை செய்து கொண்டார் துரியோதனா நீ என்றைக்கும் இப்படி முட்டாளாகவே இரு அப்படின்னு அப்புறம் சண்டை வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் குருக்ஷேத்திர யுத்தம் போர்வு நடக்குது தன்னுடைய படைதான் முன்னே நிற்கிது கிருஷ்ணர் ஒரு பக்கம் நிற்கிறார் கிருஷ்ணவரின் விஷ்ணி போஜ அந்தக்கா எது படை நீ ஒரு பக்கம் நிற்கிது கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனன் கிட்டே அர்ஜுனா அந்த போர் வீரனுக்கு இந்த திறமை இருக்கு நீ இந்த ஆயுதத்தை எடுத்து அடிச்சேன்னா கொண்டுறலாம் அவன் வர்றான் பார் ஏன்னா இவருடைய சொந்தம் படை அவ அத்தனை பேரே இவருக்கு அத்துப்படி அப்படியே தெரியுமே அந்த அந்த வீரன் வர்றான்ல அவங்கிட்ட இன்ன இன்ன ஆயுதங்கள் இருக்கு இவர்கிட்ட இந்த இந்த அம்புகள் இருக்கு அவர்கிட்ட இது இருக்கு இவர்கிட்ட இது இருக்கு நீ இதை உபயோகம் செய்தால் எளிமையாக கொன்று விடலாம் தன் படையை கொல்வதற்கு தானே உதவி செய்கிறார் பாருங்களேன் அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு பெரும் பக்தனை காப்பாற்றுவதற்காக தன் குடும்பத்தை தன் படையை தன் குலத்தினரை எது குலத்தினர் அவர்களை அழித்து தன் பக்தனை காப்பாற்றுகிறார் யார் செய்வா இதெல்லாம் யார் என் பக்தன் இந்த படைப்பில் நான் யாருடனும் தோற்க மாட்டேன் அப்படியே தோற்றாலும் நான் என் பக்தனிடம் மட்டும் தான் தோற்பேன் பக்த பராதீனா வேற யார் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த பக்தர்களுக்கு அவ்வளவு பெரிய நிலையை கொடுத்திருக்கிறார் பகவான் அவர் சொல்றாரு வராக புராணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் ஒரு பக்தன் உயிரை விடும் நிலையில் என்னை என்னுடைய நாமத்தை மறந்தால் அவன் என்னை மறந்தால் உடல் வலியினாலோ ஏதாவது சிறு காரணங்களால் அவன் என்னை நினைவு மறந்தால் என் நாமத்தை மறந்தால் நான் அவனை மறக்காமல் திரும்ப வைகுண்டத்திற்கு கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறார் பகவான் நம்மெல்லாம் ஜபமாலை எடுத்து ஜபம் பண்ணுறோம் இல்லைங்களா ஜபம் பண்ணும்போது நம்ம அவரை நினைக்கிறோமோ இல்லையோ அவர் நம்மளை நினைக்கிறார் என் பக்தன் ஜபமாலை எடுத்து ஜபம் செய்கிறானே அப்படி இந்த நம் இதயத்தில் பங்கு வைத்த பரமாத்மா கிருஷ்ணர் ஒருவரே உன்னதமான நண்பர் நம் வாழ்க்கையின் துணை வேற யாருமே கிடையாது வாழ்வின் உண்மையான துணை அவர் மட்டும்தான் அந்த மாதிரி பக்தர்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான இங்க வந்து பணம் கிடையாது பொருள் கணக் பணத்தை பார்க்கறது கிடையாது பொருளை பார்ப்பு செல்வாக்கு அறிவு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு முறை ரங்கநாதர் கோயிலில் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் வந்து சீடர்களோடு அப்படியே நகர்வலம் வருகிறார் அப்படியே இருக்கார் அவர் சீடர்கள் கூட அப்படியே நடக்கிறார் பார்த்தபோது ஒருத்தர் வந்து காவேரியின் கரையில் உட்காந்து பகவத்கீதை புத்தகத்தை தலகீழாக பிடிச்சிக்கிட்டு அதை நேராக கூட பிடிக்கலை பகவத்கீதையை தலகீழாக பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறார் உடனே பார்த்த ராமானுஜருடைய சீடர்கள்லாம் சிரிக்கிறாங்க என்ன இந்த பாமரன் இவனுக்கு படிக்கக்கூட தெரியாது புத்தகத்தை தலகீழாக பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுகிறாரே அப்படின்னு எல்லாரும் அவரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பொருட்டாக பார்க்குறாங்க உடனே ராமானுஜர் பக்கத்தில் போய் ஐயா ஏன் இந்த புத்தகத்தை தலகீழாக படித்து பிடிச்சிக்கிட்டு அழுகிறீங்க திறந்து படிக்க வேண்டியது தானே அவர் சொல்கிறாரு ஆச்சாரியர் பெருமானே வாசி எனக்கு தெரியாது எனக்கு படிக்க தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனாலும் இந்தனுடைய படத்தை பாருங்களேன் இந்த படத்தில் அந்த ஒரு பக்தனுக்காக அர்ஜுனருக்காக கிருஷ்ணர் வந்து ஒரு வேலைக்காரனை மாதிரி உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் போகிறார் எதை செய்கிறார் அதை செய்கிறார் பூரா சண்டையை போட்டிருக்கு ஒரு பக்தனுக்காக அவர் இவ்வளவும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறார் உடனே ராமானுஜர் சொன்னார் உங்களுக்குத்தான் உண்மையாக பகவத்கீதை புரிந்திருக்கிறது அப்படின்னார் அவ்வளோதான் பகவானை அடைவதற்கு பெரும் புலமை பண்டி என்ன நம்ம பண்டிட்டாக இருக்கணும் ஞானியாக இருக்கணும் வேதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தூய்மையான ஒரு இதயம் போதும் அவரை நினைத்தால் அவர் நம்மளை நினைப்பார் அவரே உண்மையான வாழ்வின் துணை வேறு யாருமே கிடையாது பாக்கி எல்லாருமே பல நேரத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் பகவான் மட்டும் பக்தர்களை விடுவதே கிடையாது என்ன நடந்தாலும் சரி அது அழகாக மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு முறை நாரத முனிவர் போய் துவாரகைக்கு போகிறார் பாகவதத்தில் விள விளக்கிறாங்க துவாரகை எவ்வளவு பெரிய அழகான நகரம் மாநகரம் அரண்மனைகளெல்லாம் அப்படியே தங்கத்தினால் செய்தது வெள்ளியினால் செய்தது வைடூரியத்தினால் செய்தது ஸ்பட்டிகத்தினால் செய்தது அவருக்கு வந்து பதினாறாயிரம் மனைவிகள் அவ்வளவு அரண்மனைகள் இருக்குது அப்படியே ராஜ வீதி அப்போ அங்கே போகிறாரு நாரதர் எல்லா அரண்மனையிலையும் ஏறி 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 பார்க்குறாரு கிருஷ்ணரை எங்கேயுமே காணும் இவ்வளவு மனைவிகள் இவ்வளவு அரண்மனைகள் பணம் பொருள் செல்வாக்கு பேர் புகழ் அனைத்துமே இருந்துட்டு கிருஷ்ணர் அங்கே எங்கேயுமே காணும் அப்படின்னு போய் ருக்மிணி தாயார்கிட்ட கேட்குறாங்க எங்கே பகவானை காணும் எல்லா இடத்துலையும் தேடி தேடி நாங்கள் பார்த்துட்டோமே கிருஷ்ணரை காணமே உடனே ருக்மிணி தாயார் சொல்கிறாங்க அதை நான் என்ன சொல்கிறது இந்த பாண்டவர்கள் என்னைக்கு காட்டுக்கு போனாங்களோ இவரும் அவங்க கூட காட்டுக்கு போயிட்டார் அவங்க கூட சேர்ந்து பனிரெண்டு வருடமாக காட்டில் சுற்றுறார் எப்போவாது நடுவில் வருவார் திரும்ப போயிடுவார் அவங்க காட்டுக்கு போனாங்க சாபம் வாங்கிக்கிட்டு இவரும் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூட காட்டில் தான் இருக்கிறார் உடனே நாரதருக்கு பெருத்த சந்தேகம் இவ்வளவு ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் விட்டுவிட்டு பகவான் ஏன் காட்டில் போய் கஷ்டப்படணும் அந்த கேள்விக்கு பதில் கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு இவரும் காட்டுக்கு போயிட்டார் அங்க என்னடான்னா அர்ஜுனர் யமுனையில குளிச்சா கிருஷ்ணரும் யமுனையில் குளிக்கிறார் அர்ஜுனர் காட்டில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிட்டால் கிருஷ்ணரும் சாப்பிடுறார் அது கீதையில் கிருஷ்ண அர்ஜுனனே சொல்லியிருக்காரு அந்த விஸ்வரூபத்தை விராட்ட ரூபத்தை பார்த்து பயந்து போன அர்ஜுனன் சொன்னார் கிருஷ்ணா என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு நண்பன் அப்படிங்கிற நிலையில் ஹே மாதவா ஹே யாதவா ஹே சகேதி மாதவா யாதவா நண்பனே அப்படின்னு மரியாதை இல்லாமல் கூப்பிட்டுட்டேன் தோல் மேலெல்லாம் கை போட்டு நடந்துட்டேன் காலெல்லாம் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டேன் நீங்கள் சாப்பிடக்கூடிய அதே பாத்திர உணவு இப்போ இதிலிருந்து நானும் எடுத்து சாப்பிட்டேன் ஒரு நண்பனை மாதிரியெல்லாம் நான் வந்து உங்களை உங்களின் பெருமையை நான் அறியல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகிறார் அர்ஜுனர் அங்கே பார்த்தா யமுனையில் கிருஷ்ணர் நான் அர்ஜுனன் குளிக்கிறாரு கிருஷ்ணர் குளிக்கிறாரு அதை பண்ணுற என்னெல்லாம் அர்ஜுனர் பண்ற இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நார்வதற்கு பெருத்த சந்தேகம் பகவான் ஏன் வந்திருக்கு காட்டில் இப்படி கஷ்டப்படணும் சரி கேட்கலாம் அப்படின்னு போறாரு போகும்போது இவங்கெல்லாம் சாப்பிட்டு குளிச்சு ஓய்வெடுக்கிறாங்க பெரிய ஆலமரத்துக்கு கீழே கிருஷ்ணர் காலை நீட்டி உட்காந்து ஓய்வெடுக்கிறார் கிருஷ்ணரின் மடியில் அர்ஜுனன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் இதை கூட பார்த்தாரு பொச்சு நாரதற்கு பொறுக்கலை என்ன வரும் பாவம் ஈரேழு பதினாலு உலகத்தையும் காத்து நடத்தி கொண்டு வரும் இறைவனின் மடியில் ஒரு சாதாரண மனிதன் படுத்து தூங்குவதா அப்படியே போய் எழுப்பிடு நீங்க வந்து கோயிலுக்கு சாமி கும்பிடுறது தரிசனத்துக்காக போறீங்க அந்த ஸ்ரீகோவில் மண்டபத்துக்குள்ளே ஆல்டர் அந்த சாங்டம் சாங்டோரியம் ஸ்ரீகோவிலுக்குள்ள பூஜாரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு கோபம் வருமா வராத கண்டிப்பாக கோபம் வரும் அந்த மாதிரி பகவானை பார்க்க போகும்போது அந்த கடவுள் பெரும் கடவுள் மடியில் அர்ஜுனன் படுத்து இருக்கார் நாரதற்கு பெருத்த கோபம் போய் அர்ஜுனனை வந்து கூப்பிட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு உடனே பகவான் சிரித்து கொண்டே சொல்கிறார் என் பக்தன் ஓய்வெடுக்கிறான் தொந்தரவு செய்யாதே அப்படிங்கிறார் நாரதர் பொறுமை இழந்துட்டார் அப்போது அங்கே பக்கத்தில் அர்ஜுனனுடைய தலையிலிருந்து ஒரு நீளமான முடி அந்த முடி அப்படியே முடி கீழே நிலத்தில் கிடைக்குது இப்படி கட்டாயி கிடக்குது உடனே பகவான் அந்த முடியை எடுத்து அர்ஜுனனின் முடி அந்த முடியை எடுத்து நாரதர் கையில் கொடுக்குறார் கொடுத்துட்டு காதில் வையிப்பா அப்படிங்கிறார் உடனே நாரதர் என்ன பண்றார் அர்ஜுனருடைய முடியை எடுத்து தன் காதில் வைக்கிறார் காதில் வைக்கிறார் வச்ச உடனே ஸ்ரீகிருஷ்ண ஷரணம் அம்மா ஸ்ரீகிருஷ்ண ஷரணம் அம்மா அப்படின்னு அந்த முடியிலிருந்து ஜபத்தின் நாதம் கேட்குது அப்படியே அதிசயத்தில் கண்கள் நிறைந்து குளமானது நாரதர் அப்படியே சிலை மாறி உறைந்து போய் நின்றார் அப்படியே முடியெல்லாம் வந்து ரோமாஞ்சம் மெய் சிலிர்த்து கண்கள் நிறைந்து குளமாய் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ பகவான் சொல்றார் இந்த மனிதனின் உடலில் உள்ள உயிரற்ற பாகம் இந்த முடி அர்ஜுனனின் உடலில் உயிரற்ற பாகம் இந்த முடி அந்த முடி என் நாமத்தை இவ்வளவு ஜபிக்கும் என்றால் அந்த முடியின் சொந்தக்காரனான அர்ஜுனர் என்னை எந்த அளவுக்கு தியானம் செய்வார் அதனால் நாரதா நாகம்பசாமி வைகுண்டே நான் வைகுண்டத்தில் வாழ்வது கிடையாது நாம் ஹிருதேரவா யோகி வரியர்களின் இதயத்திலும் நான் வாழ்வது கிடையாது மத்பக்தா எத்திர காயந்தி திஷ்டாமி நாரதா என் பக்தர்கள் எங்கே என் புகழ் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறார் நாரதர் மெய் சிலிர்த்து கண்ணீர் சிந்தி அப்படியே பேச்சு மூச்சு நடந்து போய்விட்டார் என் பக்தர்களுக்கு என் பக்தர்கள் எனக்கு அந்த அளவுக்கு பிரியம் அதனால தான் நம்ம நாமமெல்லாம் ஜபம் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும் ஏன்னா பகவான் நம்ம கூட உறவு வைக்க ஆரம்பிக்கிறார் உறவினராக ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி அந்த நாமத்தை ஜபம் செய்யக்கூடிய மற்ற பக்தர்களுக்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்களை தப்பாக பேசுறது ஏதாவது செய்வது அதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது ஏன்னா செஞ்சோம் இந்த பக்தி அப்படியே காணாமல் போயிடும் நாம் செய்வதெல்லாமே ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் மத்தக ஸ்மிருதர் ஞானம் அப்போகனம் நான் தான் உனக்கு நினைவும் அறிவாற்றலும் மறக்கக்கூடிய தன்மை மறவியும் நான் தான் தருகிறேன் மறதி எல்லாமே பகவான் தான் தர்றார் இப்போ வந்து சில குழந்தைகள் படிக்க போறாங்க படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுத போறாங்க நன்றாக படித்திருந்தால் அந்த நினைவாற்றலை பகவான் தர்ற மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனம் சா நினைவு கூறக்கூடிய நினைவாற்றல் அறிவு ஞானம் அப்போஹனம் மறதியும் நான் தான் தரு ஏன்னா நமக்கு உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மறதியெல்லாம் எதுக்கு அப்படின்னு மறதியும் ஒரு அனு அனுகிரகம் ஆசிர்வாதம் தான் ஏன்னா சில நாட்டில் வாழ்க்கையில் ரொம்ப துக்கமாக இருக்கும் தாங்க முடியாத பெரும் மனவேதனை மன உளைச்சல் போய் தூங்கி எந்திரிச்சவுடன் அப்படியே பாதி குறைஞ்சிரும் இல்லையா அந்த மறவியும் மறதியும் பகவான் தான் தர்றார் எல்லாமே ஞாபகம் இருந்ததுன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில் நடந்தது அத்தனையுமே ஒன்றுமே மறக்காமல் ஞாபகத்தில் வச்சோன்னு வைங்களேன் தினமும் தற்கொலை செய்து கொள்ளுது தான் நேரம் இருக்கும் அந்த அளவுக்கு என் பக்தன் ரொம்ப பிரியமானவன் அவன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுகிறேன் அவன் மறந்தால் கூட அவன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறார் பகவான் ஏன்னா எப்பவுமே என்னை நினச்சிக்கிட்டே இருக்கார் அவர் அபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்னையே நினைத்து கொண்டு என்னையே நமஸ்காரம் செய்து கொண்டு என்னையை கும்பிட்டு விட்டு என் பக்தனாக அவர் வாழ்கிறார் ரொம்ப பிரியமானவர் அவர் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் மகாபாரத யுத்தத்தில் ஒரு இடத்துல பீமன் வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் அப்போ அஸ்வத்தாமா துரோணாச்சாரியரின் மகன் என்ன செய்கிறாருன்னா ஒரு நாராயண அஸ்திரம் நாராயண அம்பை விட்டுட்டார் உடனே அர்ஜுனர் கேட்குறார் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா இது என்ன பெரும் கொடுமை எங்கள் கூடையே இருந்துட்டு நீங்கள் எப்போ இந்த நாராயணர் அம்பை அவருக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க எதிரிக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு கொடுக்காம அந்த எதிரி வேறு நாராயண அம்பை போட்டாரே இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அதுக்கு அதுக்கு நிகரான அம்பு என்கிட்ட கிடையாதே அப்படின்னு அழுது புலம்புறார் அப்போ அதுக்குள்ளே அந்த நாராயண அம்பு இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது வந்து வந்து பாண்டவர்கள் உடம்பு மேலே தீ தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாண்டவர் காலில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு யுதிஷ்டிரா பீமா அர்ஜுனா நக்குல ச அவங்க தீ பிடிக்க ஆரம்பித்து விட்டது பாண்டவர்கள் படையெல்லாம் தீயில குதிரை ரதம் படைகள் தீயலை அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறது இல்லை கிருஷ்ணா நாராயண ஆயுதத்தை நீங்கள் வந்து எதிர்கட்சி கொடுத்துட்டீங்களே நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு நிகரான ஆயுதம் எங்க கிட்ட கிடையாது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறார் உடனே பகவான் சொல்கிறார் நாராயணன் உன் முன்னால் தோன்றினால் நீ என்ன செய்வாய் பகவான் உன் முன்னாடி வந்தால் நீ என்ன செய்வே அர்ஜுனன் சொல்வார் நான் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பிரணாமம் பண்ணுவேன் கும்பிடுவேன் நமஸ்காரம் செய்வேன் அவ்வளோதான் நீ செஞ்சிரு அந்த அம்ப அப்படியே போயிடும் உன்னை விட்டுட்டு போயிடும் அப்படின்ட்டார் ஐடியாவும் கொடுத்துட்டார் பகவான் உடனே அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு கும்பிட்டாரு ஒன்றுமே ஆகல அப்படியே பேக்கில் போயிடுச்சு உடனே அர்ஜுனர் சத்தமாக யுதிஷ்டா அண்ணா பீமா நக்குலா சகதேவா என் பாண்டவ வீரர்களே எல்லாருமே அப்படி குனிஞ்சிருங்க அப்போ எல்லாருமே வந்து பெருசாக நமஸ்காரம் பண்ணிட்டாங்க ஒன்றுமே ஆகலை ஆனால் பீமசேனன் மட்டும் ரொம்ப தொலைவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார் அர்ஜுனன் கத்துனது பீமசேனன் காதலை விழவே இல்லை கத்ரார் அர்ஜுனன் பீமா பீமா நீ உன்னால அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆயுதத்துக்கு உன்னால உன் உன் ஆயுதத்துக்கு கூட உன்னால சண்டை போட முடியாது நீ தலை அது போயிடும் ஆனால் பீமன் காதில் கேட்கவே இல்லை பீமன் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார் பீமன் உடலில் தீ அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு கால் முட்டு கணுக்கால் இடுப்பு அப்படின்னு சொல்லி தீ மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கு அர்ஜுனர் கிருஷ்ணா இனி என்ன பண்றது எப்படி காலதாமதமானால் பீமர் வந்து பீமன் வந்து அக்னிக்கு இரையாகி விடுவார் அப்படின்னு அழுதுகிட்டு ரதத்துல திரும்பி பார்க்கிறார் கிருஷ்ணரைக்கான ரதத்துல கிருஷ்ணா நீங்களும் கைவிட்டு விட்டீர்களா அப்படின்னு அழுகிறார் அர்ஜுனன் பார்த்தா அந்த குருக்ஷேத்திர யுத்த பூமியில பகவான் ஓடிக்கொண்டிருக்கிறார் பீமனை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனா யார் ஓடுனா பகவான் ஓடிக்கொண்டு தன் தமையனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அர்ஜுனனுக்கு அதிகம் ஆனால் அர்ஜுனன் இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறார் பீமா தலைகுனி தலைகுனி கத்திக்கிட்டு இருக்கார் ஆனால் பகவான் என்ன செய்தார் குருக்ஷேத்திர யுத்த பூமியில் சடலங்களுக்கு நடுவில் பிணங்கள் கிடக்குதங்க பிணங்கள் எங்கே பார்த்தாலும் பிணம் செத்து கிடக்கு உடைந்த ரதங்கள் கிடக்கு யானை குதிரை எல்லாமே செத்து செத்து கிடக்குது மனிதர்கள் எல்லாம் மாண்டு கிடக்கிறார்கள் ரத்தம் நதியாக ஒழுகிறது அங்கே ஓநாய்கள் வந்து ரத்தத்தை குடித்து கொண்டு இருக்கிறது கழுகு வந்து சவத்தை தின்னு கொண்டு இருக்கிறது அப்படியே கிரீடங்கள் வாள் வேல் எல்லாம் நிலத்தலையை தரையில் கிடக்குது ஓடுறார் அதுக்கு நடுவில் பகவான் அவருடைய கிரீடம் நிலத்தில் விழுந்தது பகவானோட கிரீடம் நிலத்தில் விழுந்துருச்சு அவர் மேலே போட்டிருந்த அங்கவஸ்திரம் வஸ்திரம் உத்தரியம் சத்தர் காற்றில் பறந்து போயிடுச்சு பகவான் போட்ட சத்தர் அப்படியே முட்டியெல்லாம் பறக்குது புடு மண் புழுதிக்கு நடுவில் மண் சகதி ரத்தத்துக்கு நடுவில் பிணங்களுக்கு நடுவில் ஓடுறார் பகவான் ஓட்டி போய் அந்த பீமனை பிடித்து ரதத்திலிருந்து கீழே இழுத்து கழுத்தை பிடிச்சி நிலத்தில் அப்படியே குனிச்சு வச்சுட்டார் அந்த ஆயுதம் பறந்து விட்டது அர்ஜுனன் பார்க்குறாரு நான் கூட என் அண்ணனை காப்பாற்றாமல் நின்று கத்தி கொண்டிருக்கிறேன் பகவான் ஓடி சென்று சென்று பீமனை காப்பாற்றி விட்டாரே அதான் பக்தர்கள்னா அவ்வளவு பெரிய பிரியம் பகவானுக்கு உண்மையான வாழ்க்கை துணை பகவான் அதுக்காக மற்றவர்கள் வாழ்க்கை துணை இல்லை அப்படின்னு கிடையாது அவர்களும் வாழ்க்கையில் துணைதான் ஆனால் நிரந்தரம் கிடையாது நம் கூட கொஞ்ச நாள் வருவாங்க கொஞ்ச நாள் பிரி அழகாக புராணங்களில் சொல்லியிருக்கு ஆறில் வந்து மரக்கட்டைகள் ஒன்று சேர்வது போல் ஆற்றுல வந்து என்ன பண்ணுவாங்களா அந்த காலத்தில் மரத்தை அறுத்துக்கிட்டு ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க அப்படியே ஆறு தூக்கிட்டே கீழே கொண்டு போய் சேர்த்திரும் இல்லைன்னா அதை வண்டி வச்சு மரக்கட்டையெல்லாம் வண்டியில் போட்டு தள்ளிட்டு போகிறது நடக்காத விஷயம் அப்போ மரத்தை அறுத்து அறுத்து ஆற்றுல வீசிடுவாங்க தண்ணியில் கடிச்சு அடித்து அடிச்சு அடித்து கீழே எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும் அப்போ இந்த மரக்கட்டைகள் என்ன செய்யுமான் ஆற்றில் நடுவில் வந்து ஒன்றாக சேரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு போயிடும் அப்புறம் எங்கேயாவது ஒன்று சேரும் அப்புறம் எங்கேயாவது பிரிஞ்சு போயிடும் இதுதான் நம் வாழ்க்கையின் உறவுகள் கொஞ்ச நாள் அம்மா இருப்பாங்க கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பா இருப்பார் அண்ணன் தம்பி கொஞ்ச நாள் இருப்பாங்க மனைவி கொஞ்சம் அதிக காலம் இருப்பார்கள் குழந்தைகள் கொஞ்ச காலம் இருப்பாங்க எல்லாருமே பிரிந்துருவாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கும் பெரிய குழந்தைகள் கல்யாணம் திருமணமானவர்கள் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க அவங்க வேறு எங்கேயாவது இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் பார்ப்பீங்க சிலப்பம் ஆறு மாதத்திற்கு ஒரு நாள் பார்ப்பீர்கள் வருடத்துக்கு ஒரு நாள் பார்ப்பீர்கள் உங்கள் கூட கிடையாது இல்லையா உறவுகள் பிரிந்து கொண்டே இருக்கும் அந்த பிரியாத உறவை கூட மரணம் வந்து விடும் ஆனால் எந்த நிலையிலும் மனிதனாக பிறந்தாலும் மிருகமாக பிறந்தாலும் செடிகொடிகளாக பிறந்தாலும் எந்த நிலையிலும் பரமாத்மா நம்மளை விட்டு பிரிவதே இல்லை சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி ரட்சத்தி அர்ஜுனா உன் உண்மையான நலம் விரும்பியும் தோழனும் நான் மட்டுமே இதை புரிந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்றார் you very much. Hare Krishna. ஸ்ரீல Prabhupad ki jai.